இவன் பேர் காளி. ஃபஸ்ட்டு சேட்டை பண்ணுவேன், ஆளுங்களை பயமுறுத்துற மாதிரி இருப்பேன். அப்புறம் போக போக பழகிருச்சு. அப்புறம் மூஞ்சி தொட, அதுக்கப்புறம் சரி அப்படி அப்படியே பழகிட்டோம். நாங்கள் நான் எது சாப்பிட்டாலும் அவனுக்கு கொடுத்து தான் சாப்பிடுவேன். அவனுக்கு பிடிக்கலன்னா சாப்பிட்டு சாப்பிட்டே வாயில் வச்சுட்டு அதாக்குன்னு துப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் ரெட்டை கயிறுல பிடிச்சோம். அப்புறம் நானே அப்புறம் ஒத்த கயிறுல பிடிச்சி நானே மேச்சில் கட்டிடுவேன். நானே கொஞ்சம் வீட்லேயும் கட்டிடுவேன். நானும் தண்ணி வைப்பேன், நான் தான் தண்ணி வைப்பேன். அவனுக்கு எல்லாமே நான் தான் பார்ப்பேன். తమిళనాడులోని మధురై జిల్లా అలంగనల్లూరుకి చెందిన 17 ఏళ్ల మోహనప్రియకు ఈ ఎద్దు అంటే ఎంతో ఇష్టం. ఖాళీ రోజువారీ అవసరాలను 17 ఏళ్ల మోహనప్రియ దగ్గరుండి చూసుకుంటారు. అంతేకాదు, ఈ ఎద్దుకు జల్లికట్టు కోసం శిక్షణ కూడా ఇప్పిస్తున్నారు మోహనప్రియ. సంక్రాంతి సందర్భంగా తమిళనాడులో జల్లికట్టు పోటీలు జరుగుతుంటాయి. இப்போ முத்தம் கொடுக்கறதுனா ஃபஸ்ட்டெல்லாம் முத்தமே கொடுக்கக்கூடாது, முஸ்துன்னு வரும். இப்போ தான் பரவாயில்ல, பழங்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, பேசவே மாட்டேன். இப்படி மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்குவேன். சரி வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னையும், நீ இப்படியே மூஞ்சி தூக்கிச்சுனாச்சே வாக்கா அவனுக்கு உக்க முடியாது, கிளம்ப முடியாது, வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோம். இப்படி மூஞ்சி லைட்டாக திருப்பிவான். சரி வா நான் ஊருக்கு போகிறேன், சாரி தான் வா. உனக்கு நான் கூலாக நிறையா போகிறேன் சாயந்தரம் வந்து, நான் மேய்ச்சல் நல்லா புள்ளாக இருக்க பக்கத்து மேய்ச்சல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கூப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க. சரின்னு வந்துடுவியான். வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அப்படியே முஞ்சி சுண்டி 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 வச்சுக்குவியான், பேச மாட்டியான், ஒன்றும் பண்ண மாட்டியான். அதுக்கப்புறம் போனோடனே சேர்றா இருறா நான் இது எங்கள் ஊரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுட்டு அதான் தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே வச்சுக்கோங்க. சரி சரி அப்படியே கை எனக்கு கரைஞ்சிருவியான். மோந்து பப்பியாண்ணா, நாங்கள் புதுசாக யாரோ பக்கத்தில் வந்துட்டாங்கன்னோ வெறச்சு பார்த்த ஆள் மாதிரி இருந்துச்சுன்னா மோந்து பப்பியான். ஏ வேறு யாராவது வந்துட்டாங்கன்னா செறி அடித்து முட்டை வந்துடுவான். பல்லுப்படம் தான் ஜல்லிக்கட்டுக்கு போய் தொடர்ந்து இப்போ வரையும் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ இவங்களும் மாடு தயார் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த பொங்கலுக்கு. இப்போ பாலமேட்டுக்கு முதல்ல பாலமேட்டுக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பாலமேட்டுக்கு போய் தங்க காசும் பீரோ கட்டில் இதெல்லாம் ஆகிடுந்துருக்குண்ணா, சைக்கிளு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு போய் தங்க காசு வந்துருக்கு. அதுக்கப்புறம் திருப்பூருக்கு போயிருக்கு, பல இடங்கள் போயிருக்குண்ணா. காளி இங்கே பாரு டேய், டேய் மேய்ச்சல் போம்மா.